டிஜாவு நிதி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 4,400 கோடி ரூபாய் வந்து மோசடி செய்துள்ளது. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர்களிடமிருந்து 3,34,000 பணம் மற்றும் 448 கிராம் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி, 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 8 கார்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது இந்த ஹிஜாவு நிறுவனத்துல தொடர்புடைய ஒரு 2 பேர் வந்து மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கோவிந்தராஜனும் மற்றும் அவருடைய மனைவி சுஜாதா காந்தா ஆகிய 2 பேரை வந்து பொருளாதார குற்றப்பிரிவுகளை தொடர்ந்து கைது பண்ணிட்டாங்க. இதுல சுஜாதா காந்தா வந்து இயக்குநராக இருந்தது வந்து தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த ஹிஜாவு நிறுவனத்துல கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து பலதரப்பட்டோர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து அனைத்தையுமே சுருட்டி கொண்டு இந்த முதலீட்டாளர்கள் வந்து முதலீட்டாளர்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து சுருட்டி கொண்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். இவர்களை வந்து கைது செய்யும் பணியில தான் தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவுகளில் ஈடுபட்டு வராங்க. முக்கியமாக இஜாவு ஆகிய இந்த வழக்குல ஆவணங்களை பெற்றுக் கொண்டு விசாரணையை துவக்கி அமலாக்கத்துறையினரும் வந்து திருச்சி தரவிடம் கொண்டு செயல்படும் எல்பினரிடம் குறித்தும் அமலாக்கத்துறை வந்து விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இஜாவு வழக்குல மட்டுமே சிறிதளவு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வந்து அவர்கள் வெளிநாட்டில் முதலீடாக வைத்து அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. அனைத்து பணத்தையும் மீட்டக்கூடிய முயற்சியில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. தற்போது வரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப மேலும் 2 பேர் கைது செய்த நிலையில 16 கைது மேலும் சில பேர் கைது செய்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களையும் நாங்கள் பரிந்துரைக்கி யார் யாரெல்லாம் இதுல ஏமாந்திருக்கோமோ அவர்களுக்கு வந்து விரைவில் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கிறார்.